அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்களுக்கு கருத்தரித்தல்ல தாமதம் வந்து ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பெண் உறுப்புல இருந்து அந்த விந்தானது வெளியே வந்துடும். அதனாலேயே அவங்க வந்து கருத்தரித்தல் வந்து ரொம்ப டிலே ஆகும். இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். முக்கியமா அந்த பொசிஷன், அதாவது செக்ஷுவல் பொசிஷன் அப்படின்னு சொல்றது, மேக்ஸிமம் யூனிவர்சல் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரி பொசிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது உமன் ஆன் த பெட், மென் ஆன் டாப் அப்படின்ற பொசிஷன். இப்போ நான் சொல்லக்கூடிய பொசிஷன் ஆனது எட்ஜஸ் ஆஃப் த பெட், அதாவது பெண் வந்து அந்த படுக்கையினுடைய விளிம்புலையும் ஆண் வந்து நின்றுகிட்டே செய்யணும். கீழே அந்த பெண்ணுடைய இடுப்புக்கு கீழே ஒரு தலையனை வச்சு என்ன ரேஸ் பண்ணி ஆண் வந்து உடலுற வைக்கிறான். இப்ப இந்த போட்டோவை பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆண் வந்து உடலுற வைக்கிறான் அப்படின்னா அந்த பெனட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த உள்ள விடக்கூடியது நல்லா டீப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன ஆண்குறியா இருந்தா கூட நல்லா டீப்பா பெனட்ரேஷன் ஆகும். இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் அல்லது பெண் ரெண்டு பேரும் குண்டா இருந்தா கூட இதுல வந்து பெனட்ரேஷன், அதாவது உள்ள சொருகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண் வந்து மூவ் ஆகுறது ஈஸியா இருக்கும், பெண்ணுக்கும் வந்து அந்த சஃபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் வந்து இருக்காது. இந்த பொசிஷனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருத்தரித்தல் வந்து ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே எந்திரிக்காம குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷத்திலிருந்து 45 நிமிஷம் வரை இதே பொசிஷன், அதாவது உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இடுப்புக்கு கீழே தலையனை வச்சு ரெய்ஸ்டு பொசிஷன்ல ஒரு 30 to 45 நிமிஷம் வரை அப்படியே இருந்தீங்க அப்படின்னா கருத்தரித்தல் வந்து ஈஸியா நடக்கும். சரிங்களா, உங்களுக்கு உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்குறியிலிருந்து விந்து திரவம் வந்து வெளியே வருது அப்படின்னா நீங்க இந்த பொசிஷனை ஃபாலோ பண்ணி ஈஸியா வந்து கருத்தரிக்கலாம். நன்றி, வணக்கம்.